வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 383வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 28/2/2023 செவ்வாய்க்கிழமை என்று வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். 28/2/2023 செவ்வாய்க்கிழமை அன்று நமது வனாலயத்தில் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஷான்ஸ் கார்கோ இயக்குநர் திரு கே விஜயகுமார் அவர்கள், வழக்கறிஞர் திரு இ கௌதமன் அவர்கள், PRP கிச்சன் கன்சல்டன்ட் திரு பிரேம்கண்ணன் அவர்கள், மெஜிஷியன் திரு விக்னேஷ் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்திலுள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திரு கே விஜயகுமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்தும், நட்சத்திர வனத்தில் பூஜை செய்தும் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஃபேர் அது, கல்ப் ஃபுட் அப்படிங்கிறது. உலக நாடுகள் வாரியாக அங்கே அரங்குகள், ஸ்பெயின், போர்ச்சுகல், வியட்நாம், அப்படி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்கள் வாரியாக அரங்குகள், பல்ஸ், பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு அரங்கு தனியாக, ஏன்னா அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு 100 பேர் இருப்பாங்க வெண்டார்ஸ் இந்தியாவிலேருந்து போய் அங்கே கடை போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர்த்துக்கு வியாபாரம் ஆகுது, அவ்வளோ தேவைகள் இருக்குது. அதே மாதிரி இறைச்சி, இறைச்சி மிகப்பெரிய ஒரு அங்கே மார்க்கெட். நல்ல கொழுத்த மாடுகள்லேருந்து அழகான கறிகளை கொண்டு வந்து அந்த ஸ்பெயின்லேருந்தும் அங்கேருந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு. அது அறுவருக்கு தக்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி கோழிகளுக்குன்னு பவுல்ட்ரி தனியாக, ஃபிஷ் தனியாக, அதுபோக பல்ஸு, மில்லட்ஸு, கிரைன்ஸு, இதெல்லாம் எடுத்துகிட்டா எங்கள் பார்வை வந்து என்னென்னா இந்த தென்னீராவை இப்போ நீங்கள் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்லாம். செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். ஜெய்வபாய் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்கள், ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் மற்றும் முன்னாள் மாணவி திருமதி பார்த்திபா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். எத்தனையோ பள்ளிகள் இங்கு இருக்கு, ஆனா அரசு பள்ளி குழந்தைகளுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வும் அதுக்கான பயிற்சியும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் ஒரு பயிற்சியையும் இப்போ காட்டூர் கிராமத்தில் அண்ணா சொன்னார், ஒரு 5 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிராமத்தில் இன்னைக்கு வறட்சியில் இருந்த அந்த இடம் ஒரு பசுமையாக மாறியிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லேயும் பசுமை பள்ளியாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் ஃபுல்லாகவே பசுமையாக மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஆள் மனசில் இருக்கிற ஒரு ஆசைங்க. அது வந்து எப்போவுமே ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இது எப்படி இந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வர்றது அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நான் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே சமுதாயத்தோட நலனை பற்றி யோசிக்கிறோம், பேசுகிறோம், ஆனால் மாற்றத்தை நம்மக்கிட்ட நம்ம கொண்டு வராமல் எதுவுமே மாறாது. அப்போ என் குழந்தை வந்து சொன்னால், அம்மா நான் டஸ்ட்பின் போடும்போது எல்லா குப்பையும் கலந்து தானே நான் போட்டிருக்கேன் இவ்வளோ நாளாக, அப்போ நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன், இனிமேல் நம்ம அந்த தப்பை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 மாசமாக நாங்கள் குப்பைகளை பிரித்து போடுறதுக்கு நாங்கள் பழகிக்கிட்டோம் எங்கள் வீட்டில். சிறப்பு விருந்தினர்கள், வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இனி வரும் நாட்களில் என்னோட என்னால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு கண்டிப்பாக வந்து என்னுடைய ஆதரவு இருக்கும், நான் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னை இங்கே அழைத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் இதே ரோட்டில் தான் போய் வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வந்து இங்கே நடக்கக்கூடிய உங்களுடைய இந்த சேவைகள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கிற இது, இதெல்லாம் பார்க்குறப்போ இது கூட இணைஞ்சு பயணிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் ஏற்படுதுங்க. நான் வந்து ஸ்கூல் படித்தது எல்லாமே திருப்பூரில் படித்தேங்க. நான் ப்ரொஃபைல் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் விப்ரோவில். ஒரு கோவிட்டுக்கு அப்புறம் நான் வந்து லா படித்து முடிச்சிருந்தேன், சரி சொசைட்டிக்காக நம்மளால் ஏதாச்சும் முடியணும் அப்படிங்கிறக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேங்க. நேற்று ஐயோ சந்தித்தேன், அப்புறம் இன்றைக்கி கூப்பிட்டாங்க சிறப்பு விருந்தினராக. ஸோ இணைஞ்சு பயணிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு, நல்ல ஒரு உணவு கூடத்துக்கு பேக் போனாக அமையிறது எப்பவுமே சமையல் கூடம் தான். வீட்லேயே பார்த்தீங்கன்னா சமையல் கூடம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பட் அந்த சமையல் கூடத்துக்கு நம்ம எல்லாரும் கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் தான் கொடுப்பாங்க.
அந்த 10 ரூமில் இருந்து தான் அந்த உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே உணவு வரும். ஒரு ஒரு மனிதனுக்கும் 3 ஒன்ஸ் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உணவுன்றது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு கூடத்தை ப்ரொஃபஷ்னலான வேலை டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு கிச்சன் கன்சல்டண்ட்டான என்னோடய வேலை. ஸோ அதுக்கு வந்து சுந்தரராஜ் சார் என்னை அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ நிறையா பேரை கன்சல்ட் பண்ணி நான் பண்ணின ஒரு சில ப்ராஜெக்ட்ஸும் போய் பார்த்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, லேர்னிங் ஆட்டிடியூட்டோட வாங்க, இங்கே நிறையா லேர்ன் பண்ணலாம் அப்படின்னாரு. டெஃபினெட்லி அந்த ஆட்டிடியூட்டோட தான் சார் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. இந்த உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேற லெவலு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பசுமை பயணமாக வந்து ஏதோ ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு இதுக்காக போவோம். இந்த ஆண்டு கல்ஃபுட்டு துபாய்க்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து உலக நாட்டுகளிலிருந்து அத்தனை பேரும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. எனக்கே மிக பிரமிப்பாக இருந்தது. அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அதுக்கு நம்ம தேனீரா அண்டு சுகர் இது ரெண்டுமே நல்ல பயனுள்ளதாக இருந்தது. மற்றது இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து ஃப்ரோஷன் பண்ணுறது, அதனுடைய ஈரப்பதத்தை எடுத்து பேக்கிங் பண்ணி 6 வைக்கிற மாதிரி, வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாமே இதெல்லாம் பண்ணி பண்ணுறது, ஒரு மினிமம் 100 இருக்கும். இது மாதிரி ஒரு நானும் தொழிலில் இருக்கேன், நிறையா போயிருக்கேன். இந்த ஃபுட்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய இருக்கிறத வந்து பார்க்கல. பாசிப்பருப்பிலிருந்து நம்ம அவனாசிக்காரங்க கூட ஸ்டால் போட்டிருந்தாங்க, எல்லா கண்ட்ரியும் போட்டிருந்தாங்க. விவசாயம் நம்ம வந்து விலை இல்லை அப்படின்ட்டு இருக்கிறோம். இது மாதிரி நம்ம வேல்யூ ஆடு பண்ணி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் இந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லா வளங்கள் இருக்குது, நம்ம இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எல்லாம் அது மசாலா ஐட்டம் ஆகிட்டு மிளகாய் வச்சுருந்தாங்க. வர நம்ம ஊர் மிளகாயை நம்மளை விட பல மடங்கு ரேட் அதிகமாக விற்கிறாங்க. நம்ம தக்காளிக்கு விலை இளைஞ்சிரும், தக்காளியை இது வந்து ஜாம் மாதிரி பண்ணி அதைய பண்ணுறாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர் டு பெல்காம் ரோட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இருக்குது, யார் வேணாலும் போய் வச்சுக்கலாம். தக்காளி விளையிலைனா தக்காளி நம்ம இங்கேருந்து ட்ரக்கில் கொண்டு போய் ஜாம் பண்ணி 200 லிட்டர் ட்ரம்மில் வச்சுக்கலாம். நம்ம டிமாண்ட் டைமில் அங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு வெரி காஸ்ட் கம்மி. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறக்கு இது ஒரு வாய்ப்பை இருக்குது. எல்லா பொருளும் விவசாய சார்ந்த அத்தனை பொருளும் பண்ணலாம். நம்ம தேனீரா வந்து எத்தனையோ ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து இளநீ தண்ணி பேக்கிங் இருந்தது, நம்ம ப்ராடக்ட் மாதிரி இல்லை. இளநீ தண்ணி வந்து அதெல்லாம் வந்து டோட்டலி ஹைப்ரிட், பிலிப்பைன்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக ஹைப்ரிடாக இருக்குது. அது குடிக்கிறது ஏதோ நம்ம பிஞ்சு தண்ணி குரும்பக்காய் கீழே விழுந்தால் சின்ன வயசில் குடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம இளநீ தண்ணியினுடைய டேஸ்ட்டோ நம்ம தேனீராவனுடைய டேஸ்ட்டோ எதுவுமே இல்லை. இந்நிகழ்ச்சிக்கான ஊடக ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறை இயக்குனர் திரு TMS பழனிசாமி அவர்கள் செய்திருந்தார். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.